கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ ஓகே गाइस கேமரா பிளாக் அப்படினா நாம எல்லாரும் என்ன நினைப்போம் ஒரு கேமரா ஷாப் போவோம் விசிட் பண்ணுவோம் எடுப்போம் அதுக்கு அப்புறம் அந்த கேமரா என்ன பர்சேஸ் பண்ணி ரிவ்யூ பண்ற மாதிரி இருக்கும் பட் இங்க என்ன அப்படி பாத்தீங்கன்னா நாங்க எடுத்துக்க டீம் வேற எங்க சீப்பஸ்ட் ரேஞ்சில கேமரா ரெண்டல் கிடைக்கும் ஓகேங்களா சோ நாங்க அத தான் டீமா எடுத்தோம் சோ அதுக்காக வந்து பயமத்தூர்ல சில ஷாப்ஸ் எல்லாம் நாங்க சர்ச் பண்ணோம் அதுல எங்களுக்கு கிடைச்ச சூப்பர் ஷாப்னு பாத்தீங்கன்னா Dream Snap சோ இவங்களோட கேமராஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே குட் அண்ட் பக்கா கண்டிஷன்ல இருக்கு சோ அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே ஒரு காசு கொடுத்து ஒரு கேமரா வாங்குறதுக்கு நம்மளால கொஞ்சம் எகனாமிக்கலா ப்ராப்ளம் இருக்கும் சோ அப்படி இருக்கவங்க கண்டிப்பா ரெண்டல் கேமரா பிரெஃபர் பண்ணலாம் சோ அப்படி ரெண்டல் கேமரா பிரெஃபர் பண்ணும்போது அந்த ரெண்டல் கேமரால எது கம்மியா கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷன் நம்ம செக் பண்ணுவோம் சோ எந்த கண்டிஷன் வந்து கரெக்ட்டா நம்மளோட திங்கிங்க்கும் அவங்க கொடுத்த அந்த கண்டிஷனுக்கும் மீட் ஆகுதோ சோ நாம அந்த மாதிரி இடத்துல தான் பர்சேஸ் பண்றோம் சோ அந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஷாப் தான் Dream Snap சரிங்களா சோ இவங்களோட கடையில சின்ன கேமராஸ்ல இருந்து நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் கேமராஸ் வச்சிருக்காங்க இவங்களோட லீட் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா Canon Nikon சோ அதே மாதிரி Canonல பாத்தீங்கன்னா ஆல்பா சில்வர் எடிஷன் வந்து இங்க ப்ரொவைட் பண்ணிட்டிருக்காங்க வித் நீட் கண்டிஷன் நீங்க கண்டிப்பா அவங்களோட ஷாப்ல போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்க ஒரு யூடியூபரா இருக்கீங்க ஒரு vlog பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா நமக்கு கேமரா கிளாரிட்டி மஸ்ட் சரிங்களா சோ கேமரா வந்து கிளாரிட்டியா இருந்தா உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது கரெக்ட்டா இருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கொஞ்சம் சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்லாம கேமரால எடுக்கும் போது தான் நம்மளோட வீடியோ வந்து 4K ரேஞ்சுன்னு சொல்வாங்க சரிங்களா குவாலிட்டி சூப்பரா இருக்கும் சோ கண்டிப்பா இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி சில ஷாப்ஸ் பிரிஃபர் இந்த கேமரா ஷாப்ஸ்ல நீங்க நெக்ஸ்ட் டைம் நீங்க இந்த கடைக்கு போகும்போது உங்களுக்கு ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஆல்ரைட் கைஸ் சோ இத பத்தின மொத்த டீடைல் வந்து ஓனர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அவங்களோட கோர் தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சூமர் சாட்டிஸ்பாக்சன் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னு சொல்றாங்க சோ கண்டிப்பா நீங்க வந்து அந்த கடையில ரெண்டல் ஒரு கேமரா எடுத்தீங்கன்னா உங்களோட கன்சூமர் சாட்டிஸ்பாக்சன் எப்படி இருக்குன்னு அந்த ஓனருக்கு ஒரு ரிவ்யூ சொல்லிருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு கேமரா அந்த ஷாப்ல வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கீழே கமெண்ட் பண்ணிருங்க ஆல் தி பெஸ்ட் இப்போ நம்ம கண்டென்ட் குள்ள போனோம் ஸோ நம்ம ஷாப் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தாங்க ஹோப்ஸ் மெயின் ஜங்ஷன்லேருந்து டைட்டில் பார்க் போகிற வழியில் வந்தீங்க அப்படின்னா சுமித் ஹாஸ்பிட்டலுக்கு நெக்ஸ்ட்டு பில்டிங்கு அந்த எல்லோ கலர் பில்டிங்கில் செகண்ட் ஃப்ளோர் வந்தீங்க அப்படின்னா நம்ம ஷாப்புக்குள்ளே வந்துடலாங்க ஸோ இங்கே நம்ம கேமரா ரெண்டல் சேல் அண்ட் சர்வீஸ் மூணுமே பண்ணிட்டு என்ன ரேட் வருது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் டீடைலா சொல்றேன் வீடியோவை ஃபுல்லா பாருங்க கேமரா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆசையாக தாங்க இருக்கும் பட் எல்லாத்துனாலையுமே புது கேம் வாங்க முடியாதுங்க ஸோ புது கேம் வாங்குற ஹாஃப் அமௌண்ட் இருந்தால் போதுங்க நீங்கள் யூஸ்டு கேம்ஸ் பை பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாமே பக்கா நீட்டாக தாங்க நம்ம கொடுப்போம் கண்டிஷன் வித் 6 மந்த்ஸ் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் எதுவுமே பயப்படாமல் சேஃபாக வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கேமரா சார் என்ன தான் நம்ம ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தாலும் கேமராவில் எடுக்கிற அளவுக்கு வராதுங்க கண்டிப்பாகவே அந்த பிரட்னஸ் எல்லாம் கேமராவில் தான் சூப்பராகவே இருக்கும் ஸோ நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கேமராஸ் இருக்குது ஸோ என்னென்ன மாடல் ஸ்டாக் இருக்குது என்ன ரேட் வருது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா Canon 1100ங்க இது ஒரு பேசிக் மாடல் ஸோ இதுவுமே நீட்டாக இருக்குங்க பீஸ் எந்த டேமேஜுமே இல்லை நீங்கள் இப்போ தான் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி கேம் வாங்கி யூஸ் பண்ணி பழகிக்கலாம் ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 15,000 வருதுங்க ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா Canon 1200ங்க இது சூப்பராக இருக்குது கண்டிஷன் எந்த டேமேஜுமே இல்லை ஸோ ஹூடோட நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,500 ருபீஸ் வருது டிஸ்பிளேவும் பெருசாக இருக்குங்க ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா Canon 3000ங்க இது இப்போ வந்துட்டு இருக்க லேட்டஸ்ட் மாடல் இது பார்த்தீங்கன்னா பீஸ் பக்கா நீட்டாக இருக்குது ஜஸ்ட் 2 வாரம் யூஸ் பண்ண பீஸுங்க ஸோ இந்த மாதிரி பீஸ்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 18,000 தான் வருதுங்க ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா Canon 1300ங்க இது வந்து லெஸ் யூஸ்டு பீஸு வித் உங்களுக்கு வைஃபை சப்போர்ட்டோடு வந்துடும் ஸோ இந்த மாதிரி பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோனுக்கு டேரெக்டாக நீங்கள் வைஃபை மூலமாக ஷேர் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஸ் Canon Connect அப்படிங்கிற ஆப் இருந்தாலே போதும் ஃபோட்டோஸ் டேரெக்டாக ஏற்றிக்கலாம் ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 18,500 ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா Canon 600ங்க நீங்கள் ஒரு ஃப்ளிப் ஸ்க்ரீனோடு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது பீஸும் நீட்டாக இருக்குது எந்த டேமேஜுமே இல்லை நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா Canon 700ங்க டச்சோடு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மாடல் ரொம்பவே
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டச் அண்ட் ஃபிளிப் ரெண்டுமே வந்துடும். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 25,000 எஸ்டிஎம் லென்ஸ் 18-55 ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பீஸ் பக்கா நீட்டாக இருக்குது. இதுதான் ஃபாஸ்ட் செல்லிங் மாடல்னு சொல்லலாம். ஸோ யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இதுதான் மேக்ஸிமம் வாங்குறாங்க. பிளாக் பண்ண உங்களுக்கு ஃபிளிப் டிஸ்பிளே தான் மெயின். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கெனான் 60D. இது ஒரு செமி ப்ரொஃபஷனல் மாடல். ஸோ இது வந்து ஃபிளிப் டிஸ்பிளேயோட வந்துடும். நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்கன்னா இந்த மாடல் வாங்கினா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு ஈவெண்ட்லாம் பக்காவாக கவர் பண்ணலாம். ஒன் டைம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 1000 ஃபோட்டோஸ் வரைக்கும் பேக்கப் நிற்குங்க. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம 33,000 ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் வித் எஸ்டிஎம் லென்ஸ். 18-55 எஸ்டிஎம் லென்ஸ் கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா கெனான் 1500 இருக்குங்க. இது ஒரு பாக்ஸ் பீஸு. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த பீசஸ் எல்லாமே உங்களுக்கு 18 MP வரும். இது வந்து உங்களுக்கு 24 MP வரும். கலர் கரெக்ஷன் கிளாரிட்டி எல்லாமே இது பக்காவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீஸ் எடுத்திங்கன்னா வாரண்டியும் வந்துடும். கம்பெனி வாரண்டி ப்ளஸ் பாக்ஸு பில்லு எல்லாமே வந்துடும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 25,000 வருங்க. நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கெனான் 200D Mark 1. இது உங்களுக்கு பாக்ஸ் பீஸு. இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இருக்க மாடல். ஃபிளிப் அண்ட் டச் ரெண்டுமே வந்துடும். வைஃபை சப்போர்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் நிறைய பேர் இதுதான் வாங்குறாங்க அப்கிரேட் பண்ணுறக்கு. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 35,000 வருது. பீஸ் பக்கா நீட்டாக இருக்குது, எந்த டேமேஜுமே இல்லை. பாக்ஸ் பீஸுங்க. ஸோ இதுக்கு வந்து 18-55 mm வைட் ஆங்கிள் எஸ்டிஎம் லென்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நிக்கான் 3400. இது வந்து உங்களுக்கு 24 MP வருது. ஸோ பீஸ் பக்கா நீட்டாக இருக்குது, எந்த டேமேஜுமே இல்லை. இந்த பீஸ் வேணும் அப்படின்னா சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் பில்லு வாரண்டி எல்லாமே இருக்கு. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 22,000 வருதுங்க. நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நிக்கான் 5600. இது பக்கா நீட்டாக இருக்குது பீஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டச் அண்ட் ஃபிளிப் ரெண்டுமே வந்துடும். ப்ளஸ் இது ஒரு செமி ப்ரொஃபஷனல் கேமரா. பிக்சர் கலெக்ஷன் சூப்பராக இருக்குங்க. கிளாரிட்டி எல்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 38,000 ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பீஸ் பக்கா நீட்டாக இருக்குது, எந்த டேமேஜ் ஆஃப் ஸ்க்ராச் எதுவுமே இல்லை. ஸோ இதோட ரேட் வந்து 38,000 வருது. வேணும் அப்படின்னா சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சோனி ஆல்ஃபா 6000. இது வந்து சில்வர் எடிஷன். ஸோ பீஸ் பக்கா நீட்டாக இருக்குது. ஸோ இது ஒரு மிரர்லெஸ் கேம். ஸோ வெயிட்லெஸ்ஸே இல்லை. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுவோம். ஃப்ளிப் டிஸ்பிளேவாக வந்துடும். ஸோ வீடியோ கிளாரிட்டி வைஸும் நல்லாயிருக்கும். ஃபோட்டோக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஈஸியாக இருக்கும் ட்ராவலுக்குலாம் வ்ளாக்லாம் பண்ணுன்னா. இது எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க. சுத்தமாக வெயிட் ஃபீலே இருக்காது. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 35,000 வருது. ஸோ இதுக்கு பாக்ஸு பில்லு வாரண்டி எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். இருக்க எல்லா கேமராவுமே சிங்கிள் லென்ஸோட ப்ரைஸ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இது கூட நீங்கள் லாங் லென்ஸ் எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா 55-250 mm டெலி லென்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதோட ரேட் 6000 rupees வரும். எக்ஸ்ட்ரா 6000 பே பண்ணிங்க அப்படின்னா இந்த கேம் கூட சேர்த்து இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து போர்ட்ரேட் ஷாட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்ககிட்ட கேமரா பாடி இருக்குது, எனக்கு லென்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா லென்ஸுக்கான அப்ராக்சிமேட் ரேட் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18-55 mm லென்ஸ். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4000 rupees நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது கிட் லென்ஸுங்க. நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 18-55 எஸ்டிஎம் லென்ஸு. பீஸ் பக்கா நீட்டாக இருக்குது, எந்த டேமேஜ் ஸ்க்ராச் எதுவுமே இல்லை. ஸோ ஃபங்கஸும் எதுவும் கிடையாது. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 rupees வருது. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55-250 mm டெலி லென்ஸுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 55-250 mm டெலி லென்ஸுங்க. இது வந்து உங்களுக்கு போர்ட்ரேட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பீஸ் பக்கா நீட்டாக இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 7500 rupees நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 55-250 எஸ்டிஎம் லென்ஸு. இதோட புதுசு ரேட் வந்து உங்களுக்கு 21,000 வருது. நம்ம ஜஸ்ட் 10,000 rupees ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். பீஸ் ரொம்பவே நீட்டாக இருக்குது. பாக்ஸு பில்லு வாரண்டி எல்லாமே இதுக்கு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கெனான் 75-300 mm லாங் லென்ஸு. ஸோ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறத கவர் பண்ணி இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் 8000 rupees நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நிக்கான். இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணுது. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 rupees தான் வருது. இது 75-300 mm. ஸோ இது பார்த்தீங்கன்னா பீஸ் நீட்டாகவும் இருக்குது, ரொம்ப லெஸ் யூஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இது போக நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 50 mm கெனான் ப்ரைம் லென்ஸு, நிக்கான் ப்ரைம் லென்ஸ் இருக்குங்க. பட் இப்போ ஸ்டாக்ல நான் வைக்கல. இது வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு போயிட்டே இருக்கும். 2 days ஒன் ஸ்டாக் மாறும். உங்களுக்கு எந்த கேம் எந்த மாடல் வேணாலும் டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாக்ஸ் பீசஸ் இருக்குங்க. இது எல்லாத்துக்குமே ஒரிஜினல் பில்லோட கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பீசஸ்லாம் எடுத்திங்கன்னா ரொம்பவே கம்மி யூஸ் பண்ண பீசஸ், ப்ளஸ் உங்களுக்கு கம்பெனி வாரண்டி வரும். இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ப்ரிஃபரபுளாக இருக்கும், பெனிஃபிட்டாக இருக்குங்க. இது எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரே ஒரு பாக்ஸ் பீஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கெனான் 1300D. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள மேனுவல்ஸ் இருக்குது. கெனான் 1300D மூணு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் கேபிள் ப்ளஸ் சார்ஜர் ப்ளஸ் பேட்ரி எல்லாமே வருது.
நெக்ஸ்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் கண்டிஷனாக இருக்குது. ஸோ இது ஸ்டாப்போடு கொடுத்துருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மி யூஸ் பண்ண பீஸ்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ சைடு உங்களுக்கு ரப்பர்லேருந்து எல்லாமே வந்துடும். ஸோ பீஸ் நீட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு புதுசு மாதிரியே இருக்கும், யூஸ் பண்ணவுமே உங்களுக்கு ஃபீல் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இப்போ ஒரு கேம் வாங்குறீங்க அப்படின்னா அது நம்ம ஃபுல் கிட்டாக கொடுத்துருவோங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி, சார்ஜர், அடாப்டர் கேபிள், லென்ஸ் கேப்பு, உங்களுக்கு அது போக உங்களுக்கு வந்து பாடி அண்ட் உங்களுக்கு பேக்கும் கொடுத்துருவோம். இந்த சேனல் பார்த்து நீங்கள் நம்ம கால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 GB மெமரிக்காக நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்க அப்படின்னா ஷாப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வெளியூர் என்னால் வர முடியாது அப்படின்னா உங்களுக்கு நம்ம கொரியர் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. பட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே பே பண்ணால் தான் நம்ம கொரியர் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்ன மாடல் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அதை லைவாக உங்களுக்கு வீடியோ எடுத்து சென்ட் பண்ணிடுவோம். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது ஓகேனா சேஃபாக பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். பேக் பண்ண 10 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து கொரியர் போட்டுருவோம். போட்டோனே உங்களுக்கு ட்ராக்கிங் ஸ்லிப் அனுப்புவோம். அதில் இருக்க ட்ராக்கிங் ஐடியை வச்சு நீங்கள் எங்கே இருக்கு எப்போ ஒரு எல்லா டீடைல்ஸுமே பார்த்துக்கலாம். உங்களுக்கு பார்சல் வந்ததுக்கப்புறம் இன்கேஸ் ஏதாச்சும் டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி வேறு ப்ராடக்டாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வரி பண்ணிக்கவே தேவையில்லை. இப்போது நம்ம எக்ஸ்சேஞ்சுக்குமே கேமராஸ் எடுத்துகிட்டாங்க இருக்கும். நீங்கள் கேம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா ரீப்ளேஸ் பண்ணி வேறு கேம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் அமௌண்ட்டாக கூட வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான டீடைல்ஸ் வேணுனாலும் நீங்கள் டேரெக்டாக கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் இது போக நம்ம அசசரிஸுமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அது வேணாலும் நீங்கள் ஆர்டர் போடலாம். லைக் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு லென்ஸ் ஹோடு, கேப்பு அண்ட் வந்து யூவி ஃபில்டர் இது எல்லாமே நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட கேட்குற மேக்ஸிமம் டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கேட்குறாங்க. இல்லைங்க, நம்ம இஎம்ஐயில் கொடுக்கறது கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டி இல்லை. மூணாவது சிஓடி ஆப்ஷன், கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே பே பண்ணிங்கன்னா தான் நம்ம கொரியர் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வந்து நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் நம்ம லைவாக பேக்கிங் வீடியோ எல்லாமே செக்கிங் வீடியோலேருந்து எல்லாமே அனுப்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனுமே இருக்குங்க, ரெண்டல் சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். லைக் பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக் கேம் 200 ருபீஸ்க்கு ரெண்டுக்கு கிடைக்கும், அதாவது வாடகைக்குங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா 1 டேக்கு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணுறப்ப நம்ம ஃபோட்டோஸும் ஃப்ரீயாக காப்பி பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் வந்து ஒரிஜினல் ப்ரூஃப் மட்டும் நம்ம இங்கே சப்மிட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வேலிட். ஸோ 200 ருபீஸ்ல இருந்து ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது, 3000 ருபீஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ நீங்க எது வேணுமோ அதை பார்த்து புக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல் ரைட் கைஸ், ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆன் டைமில் கிடைக்கும். ஸோ தமிழில் கற்போம் உலகை வெல்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங், கீப் லேர்னிங், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.